ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே மக மகாபாரதம் அத்தியாயம் ஒன்பது குந்தி தேவி கண்ணனுடைய பாட்டனும் யாதவ சிரேஷ்டனுமான சூரன் என்பவனுக்கு பிரிதை என்ற ஒரு மகள் இருந்தாள் இவள் அழகிலும் குண விசேஷங்களிலும் உலக பிரசித்தமாயிருந்தாள் தன் அத்தை மகனான குந்தி போஜனுக்கு சந்தானம் இல்லாதிருந்தபடியால் சூரன் தன் முதல் குழந்தையாகிய பிரிதையை அவனுக்கு ஸ்வீகார மகளாக கொடுத்தான் அதன் பின் அவள் குந்தி போஜன் மகளாகவே குந்தி என்று அழைக்கப்பட்டு வந்தாள் குந்தி சிறு பெண்ணாக இருந்த காலத்தில் தகப்பனார் கிரகத்துக்கு அதிதியாக வந்த துர்வாச மகரிஷிக்கு மிகவும் பொறுமையுடனும் கவனத்துடனும் ஒரு வருஷ காலம் பணிவிடை செய்து பூஜித்து வந்தாள் அவர் மிக்க மகிழ்ச்சி அடைந்து ஒரு திவ்ய மந்திரத்தை அவளுக்கு உபதேசித்தார் இந்த மந்திரத்தை சொல்லி நீ எந்த தேவதையை எண்ணி அழைக்கிறாயோ அந்த தேவதை வந்து தன்னுடைய மகிமையைக் கொண்ட ஒரு புத்திரனை உனக்குத் தருவான் என்று வரம் தந்தார் பின்னால் இவருடைய புருஷனுக்கு நேரிடப் போகிற ஆபத்தை ஞானக்கண்ணால் அறிந்து துர்வாசர் இந்த வரத்தை தந்தார் சிறு பெண்ணானபடியால் தான் பெற்ற மந்திரத்தை உடனே பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு உண்டாயிற்று ஆகாசத்தில் பிரகாசித்துக் கொண்டிருந்த சூரிய பகவானை எண்ணி மந்திரத்தை சொன்னாள் உடனே வானம் மேகங்களால் மறைந்தது அழகிய உருவத்துடன் பகவான் சூரியன் ஒளி வீசிக்கொண்டு விசாலாட்சி அழகி குந்தியிடம் வந்தான் தடுக்க முடியாத பிரியமும் ஆகர்ஷண வேகமும் கொண்டு நின்றான் இந்த அற்புதத்தைக் கண்ட குந்தி திகைத்துப் போய் பகவானே நீ யார் என்றாள் பிரியமானவளே நான் இவ்வுலகுக்கு பிரகாசம் தரும் ஆதித்யன் புத்திரலாபம் கொடுக்கும் மந்திரத்தை நீ ஏவியிருந்தபடியால் நான் வந்தேன் என்று சொன்னான் சூரிய பகவான் குந்திதேவி நடுநடுங்கி தான் பிதாவுக்கு உட்பட்ட கன்னிகை துர்வாச மகரிஷி கொடுத்த வித்தியை பரீட்சிக்கத்தான் இந்த குற்றத்தை செய்துவிட்டேன் என்று கூறி மன்னிக்க வேண்டும் என்றாள் மந்திரத்தின் வசீகர சக்தியின் பயனாக சூரிய பகவானுக்கு திரும்பி போக முடியவில்லை பழியை அஞ்சி நின்று நின்றவளுக்கு பலவகையான அன்பு பாராட்டி தைரியம் சொல்லி வற்புறுத்தினான் ராஜகுமாரியே பயப்பட வேண்டாம் என் அனுகிரகத்தினால் உனக்கு ஒரு குற்றமும் வராது என்னை விட்டு பிரிந்ததும் நீ மறுபடியும் முன்போல பூர்ண கன்னிகை ஆகிவிடுவாய் என்று கூறினான் உலகத்திற்கே ஒளியும் உயிரும் தருபவனான ஆதித்யன் குந்திக்கு கர்ப்பத்தை தந்துவிட்டான் அதன் பயனாக ஆயுதம் தரித்தவர்களில் சிறந்த வீரனும் சூரியனைப் போன்ற ஒளியும் அழகும் பொருந்தியவனும் உடலோடு உடன் பிறந்த கவசமும் குண்டலங்களும் தரித்தவனுமான கர்ணனை குந்தி பெற்றெடுத்தாள் பெற்றபின் சூரிய பகவானின் வரத்தின்படி மறுபடியும் கன்னி நிலையை விட்டாள் குழந்தையைப் பெற்ற குந்தி திகைத்த நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் பிறகு யோசித்து தன் குற்றத்தை மறைப்பதற்காக ஒரு பெட்டியில் சிசுவை வைத்து பத்திரமாக மூடி ஜலத்தில் விட்டுவிட்டாள் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த அந்த பெட்டியை தேரோட்டி ஒருவன் எடுத்து அதிலிருந்த குழந்தையை பார்த்து மகிழ்ந்து தன் பாரியிடம் கொடுத்தான் சூரியகுமாரனான கர்ணன் இவ்வாறு தேரோட்டியின் குழந்தையாக வளர்ந்தான் கர்ணனை பெற்றுவிட்டு மறுபடியும் கன்னியாகிய குந்தி விவாகத்துக்கு தகுந்த வயது அடைந்தாள் குந்தி போஜன் ராஜகுமாரர்களை வரவழைத்து அவளை கொடுக்க சபை கூட்டினான் நிகரற்ற அழகும் குணமும் கொண்ட ராஜகுமாரியை மனைவியாக அடைய பல அரசகுமாரர்கள் வந்து சேர்ந்தார்கள் அந்த சபையிலிருந்த எல்லோருடைய ஒளியையும் மங்கச் செய்து சிம்மத்தை போல் வீற்றிருந்த குலசிரேஷ்டனான பாண்டுராஜனுடைய கழுத்தில் குந்தி தேவி மாலையை போட்டாள் விவாகம் பூர்த்தி பெற்று குந்திதேவி பாண்டு மகாராஜனுடன் ஹஸ்தினாபுரம் சென்றாள் ராஜவம்ச வழக்கத்தின்படி பீஷ்மருடைய யோசனையின்படியும் பாண்டுராஜன் சில காலம் கழித்து மத்ரராஜனுடைய சகோதரி மாத்ரியையும் இரண்டாவது மனைவியாக கொண்டான் புத்திரோத்பத்தியை பற்றிய கவலைக்காக அக்காலத்தில் இவ்வாறு அரசர்கள் இரண்டு மூன்று மனைவிகளை கொள்வது வழக்கம் இது சிற்றின்பத்திற்காக அன்று